தமிழகத்தில் மின்கட்டணம் 2 மாதங்களுக்கு 1 முறை கணக்கெடுக்கப்பட்டு வருகிறது. முதல் 100 யூனிட்டுகள் இலவசம். அதற்கு மேல் பயன்படுத்தினால் டெலிஸ்கோபிக் டாரிஃப் என்ற முறையில் கணக்கிடப்படுகிறது. வீடுகளுக்கு சென்று ஊழியர்கள் மின் பயன்பாடு கணக்கெடுத்து வந்தனர். கோவிட் காரணமாக கடந்த ஏப்ரல் மாதம் எடுக்க முடியவில்லை. 2019 ஏப்ரல் மாத கட்டணம் அல்லது வீட்டில் மின் கணக்கீடு எடுத்து வாட்ஸ்அப்பில் மின் ஊழியருக்கு அனுப்பலாம் என அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு மின் கணக்கீடு செய்து தரப்படும் என மின் ஊழியர்கள் தெரிவித்தனர். ஆனால் 2 முதல் 3 மடங்கு வரை மின் கட்டணம் வந்துள்ளதால் பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். கூடுதல் கட்டணம் செலுத்தியவர்களும் கட்டணத்தை குறைக்க அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கை பற்றி கருத்து தெரிவித்துள்ளனர். கொரோனா காலகட்டத்தில் மக்கள் பல்வேறு அவதிக்கு உள்ளான இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசோட மின் கட்டண உயர்வு சாமானிய மக்களை வெகுவாக பாதிச்சிருக்குது. 3 மாதம் கழித்து ரீடிங்கை ஒரு சில இடங்களில் எடுத்திருக்கிறாங்க. ஒரு சில இடங்களில் இயல்பாகவே மின் கட்டணம் அதிகமாக ரீடிங் எடுத்ததாக மக்கள் வந்து அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கிறாங்க. கடந்த முறை சென்ற ஆண்டு கொரோனா காலகட்டத்தில் மின் கட்டணம் வசூலிக்கக்கூடாது, கொரோனா காலகட்டத்தில் உள்ளதுக்கு மக்கள் பாதிப்பில் உள்ளாயிருக்காங்கன்னு சொன்ன இதே திமுக தன்னோட ஆட்சி காலத்தில் சராசரியாக ஒரு வீட்டில் இருக்கக்கூடியவங்க மின் கட்டணம் எவ்வளோ கட்டியிருக்காங்களோ அதில் 2 மடங்கு 3 மடங்கு கட்டக்கூடிய ஒரு இக்கட்டான சூழலை இன்றைக்கி உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. கொரோனா காலகட்டத்தில் மின் கட்டணம் கட்டுறக்காண்டி லோன் வேணும்னு கேட்குற சூழல் உருவாகிற மாதிரி இந்த அரசாங்கம் ஒரு அவலமான சூழலை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. கடந்த காலத்தில் எதெல்லாம் தவறுன்னு சொன்னாங்களோ இவங்க ஆட்சியில் அதே தவிர இவங்க செய்கிறாங்க. அதாவது மக்கள் சொல்கிற கருத்துக்களை அதிகாரிகள் மெத்தன போக்கோடு பார்க்கிறார்கள். மக்களை மதிப்பதில்லை. இது அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தும் விதமாக உள்ளது. கடந்த மாதம் கடை இருக்கும்போது உபயோகித்த மின் கட்டணத்தையவே செலுத்த சொன்னார்கள். இது அதிகம் என்று சொன்னதற்கு மறுபடியும் ஒரு 34,000 ரூபாயை 11,000 ரூபாய் குறைத்து 23,000 ரூபா போட்டு விட்டுருக்குறாங்க. பூட்டியிருக்கிற கடைக்கு எப்படி 23,000 ரூபா பில் வரும்? கடந்த ஆண்டு 2020 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 345 யூனிட் ஓடிய ஒரு நபருக்கு வந்து 650 ரூபா பில்லு கொடுத்துருந்தாங்க. அதே நபருக்கு ஒரு ஆண்டுகளுக்கு இப்போது நடக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தின் மூலியமாக ரீடிங் எடுத்திருக்காங்க. 305 யூனிட் தான் ஓடி இருக்கு. அந்த 305 யூனிட்டுக்கு 1,200 ரூபா பில்லு கொடுத்துருக்காங்க. நூதன முறையில் பல இடங்களில் வந்து 2 மாதங்கள் வந்து ரீடிங்கே எடுக்க வராமல் 3வது மடம் வரும்போது சேர்த்து ரீடிங்கை போட்டு மொத்தமாக பண சுமையை ஏற்றி வீணாக ஒரு கொள்ளி அடிக்கக்கூடிய நிலை தான் உருவாக்கிட்டு இருக்கு. இதே கட்டம் போணுச்சு அப்படின்னா இந்த மின்சாரத்துறையில வந்து ஒரு சரியான ஒரு வெள்ளை அறிக்கை, இதுதான் யூனிட், இதுக்கு தான் நாங்கள் பணம் வாங்குறோம் அப்படிங்கிற ஒரு நிலையான ஒரு அறிக்கையை வந்து வெளியிடணும்னு நம்ம பொதுமக்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். ஆமாம், கூடுதல் 4,600 ரூபா கட்டியிருக்கோம் நாங்கள். 4,506 ரூபா கட்டியிருக்கோம் எக்ஸ்ட்ரா. போன தடவை வந்து 560 ரூபா தான் வந்துச்சு எங்களுக்கு. இந்த தடவை கூட வந்திருக்கு. காரணம் வந்து கட்டலைன்னு சொல்கிறாங்க. கட்டணும் நாங்கள் போன தடவை போனதாக கட்டுறதுக்கு 600 ரூபா வந்துச்சான். ஆனால் 200 ரூபா கட்டணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் 200 ரூபா கட்டணும், ஆனால் 600 ரூபா வந்திருக்குன்னு சொல்லலை. அவங்க 200 ரூபா தான் வந்திருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த தடவை 600 ரூபா வந்திருக்கு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இப்போ நாங்கள் 3 தடவை அழையிறோம் அந்த வீட்டுக்கு வந்து. நேற்று வந்தாங்க, என் ஹஸ்பண்ட் வந்தாங்க. அவங்க வந்து கூட வந்திருக்குனு சொல்லி திருப்பி வந்துட்டாங்க. இந்த தடவை எங்கள் அத்தை காலில் எங்கள் அத்தை வந்தாங்க. இப்போ நான் வந்து கட்டிட்டு போகிறேன். என்கிட்ட மிஸ் எதுவுமே இல்லை சார். மிஸ் பேன பிரிட்ஜ் எதுவுமே கிடையாது. சும்மா இது 40 ரூபாவில் இருந்தது. இப்போ வந்து வாணியா அதெல்லாம் வந்து போக 140 ரூபா கட்டிக்கிட்டுருக்கோம். கூட தான். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வந்து கணக்கு எடுக்கிறவங்க ஒரு மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்களே சத்தம் போட்டிருக்காங்க. அப்போ அவங்க சொல்லும் போது 2 பிரிச்சுருக்கோம் அப்படி மட்டும் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் கூடுதலாக தான் வாங்கிட்டுருக்காங்க. எம்பி செல்லப்பாண்டி. கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கரண்ட் பில் வந்து ஜாஸ்தி வருது. ஈபி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி வந்து பார்த்தாங்கன்னா வீட்டை கரெக்டாக விடுதாங்க. ஆனால் வந்து சாதாரண ஒரு ஹவுஸில் வந்து ஒரு 3 லைட்டு ஒரு பிரிட்ஜு ஒரு வாஷிங் மிஷின் மட்டும் தான் இருக்குது. ஆனால் 2,700 எங்களுக்கு பில்லு வந்திருக்கு. கேட்டோம்னா ஒரு சரியான ஒரு இது இல்லை. வந்து செக் பண்ணுறாங்க, இப்போ வந்து பார்க்குறாங்க. ஆனால் பார்த்து கரெக்டாக தான் இருக்குங்கிறாங்க. நாங்கள் எப்படி கட்டுறது? வீட்டு வாடகையில் பாதி வந்துருச்சு எங்களுக்கு கரண்ட் பில்லு. கரண்ட் பில்லு வந்து இப்படி வந்து நாங்கள் எப்படி கஷ்டம் தானே இருந்தாலுமே வந்து அவங்க பார்க்குறாங்க. வந்து பார்த்தாலும் எங்களுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது. இதை பண்ண முடியாது. வீட்டில் என்ன வருது அதுதான் நீங்கள் கட்டியாகணும்னு சொல்கிறாங்க. டொமஸ்டிக்கில் தான் சார் நிறைய இது. இண்டஸ்ட்ரியாக பரவாயில்லைங்க சார். ஏன்னா எப்படி போன வருஷத்துக்கு ஓரளவாக கட்டிட்டு அப்புறம் திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் டொமஸ்டிக்கு ஒரு வீட்டில் 1,000 ரூபா 400 ரூபா 500 ரூபா இருந்தாலும் கிட்டத்தட்ட 4,000 ரூபா 5,000 ரூபா போட்டாங்க. என்னென்னு போய் கேட்டோம்னா நீங்கள் டெபாசிட் கட்டணுங்க, அந்த டெபாசிட் சேர்த்து கட்டுங்க இப்போவே அப்படிங்கிறாங்க. அதுக்கு தான் போய் பொதுமக்கள்லாம் போய் என்ன கேட்டாங்க, 2 மாதத்துக்கு ஒருக்க கட்டுற மாதிரி கேளுங்க, இல்லை 3 மாதத்துக்குள்ள ஒரு கட்டுற மாதிரி கேட்டிருக்கோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்புறம் இப்போ வந்துட்டு எஸ்சி சிஇலாம் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் முதல்ல மின்சார கட்டணம் கட்டுங்க, தனியாக பிரித்து கட்டுங்க, காமிங்கன்னு சொல்லியிருக்காங்க. காமிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ மாற்றி தர்றாங்க எல்லாருமே.